காமாட்சி நாயுடு சார், என்ன சார் மூன்று கொலைகள் நடந்திருக்கு, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, இது இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதுக்கு அருமையான பதில் சொல்லிட்டார். இப்போ நீங்கள் கூப்பிட்டு மூணு பேர்த்தையும் நாலு பேர்த்தையும் கூப்பிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல போகிறேன், சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்னதை தான் சொல்ல போகிறேன், தனியாக என்ன சொல்ல போகிறேன் சொல்லுங்கள். ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியும், என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு இரண்டாம் ஆண்டு படிச்சுட்ருக்காள், அந்த பையன் வந்து அஞ்சு வருஷமாக காதலித்ததாக சொல்கிறாங்க. அஞ்சு வருஷமாக காதலித்தா அந்த பொண்ணு அப்போ டென்த்து படிக்கிற காலத்தில் அவளுக்கு என்ன வயசு இருக்கும், அந்த வயசுலேருந்து அந்த பையனை காதலிச்சேங்கிறான். காதலித்து அந்த பையனை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் பஞ்சாயத்து கூடி பேசி முடித்து, சரி நீங்கள் அந்த உங்கள் வீட்லேயும் போய் இருக்கமுன்னா உங்கள் வீட்லேயும் இருக்கமுன்னா நீங்கள் தடி கொடுத்தனும் வைங்கன்னு சொல்லி தனி கொடுத்தனும் வச்சிட்றாங்க அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம். இதில் என்ன ஒரு இதுன்னா, பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே ஜாதி தான், பொண்ணும் மாப்பிள்ளையும் நாயுடு இனத்தை சார்ந்தவங்க தான், வேறு ஜாதி இல்லை, அவங்க எங்கள் ஜாதியை சார்ந்தவங்க தான். அது ஊர் பஞ்சாயத்து நடந்திருக்கு, எங்கள் கிளை கழக செயலாளர்லாம் போய் பேசியிருக்காங்க, பேசி எல்லாம் ஸ்மூத்தாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பங்கிறதுனால அந்த பொண்ணுடைய தகப்பனார் வந்து, அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர், அவருக்கு வந்து கட்சியில் எல்லா பேரும் அவருக்கு அதிமுக கிளை செயலாளர் கிடையாது அப்படின்றதை சட்டமன்றத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். இது வந்து தவறான தகவல், இது முதலமைச்சரே இதை பதிவு செய்தார் என்பதுதான் இதுல ரொம்ப வருத்தமான ஒண்ணு. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணு புதுசு கிடையாது, இதே தர்மபுரியில இருந்து இரண்டு நபர்களுடைய போட்டோவை காண்பித்து, இந்த இரண்டு நபர்களும் ராஜீவ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள், அவர்களுடன் செல்வி ஜெயலலிதா நிற்கிறார் அப்படின்னு சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் அப்பொழுதைய முதலமைச்சர் கருணாநிதி. இதை இல்லை என்று அந்த இரண்டு நபர்களும் கட்சி உறுப்பினர்கள் என்பதனை அவர்களை அழைத்து வந்து அன்று மதியமே பிரஸ் மீட் நடத்தி அங்கேயே அறிமுகம் செய்து வைத்தார். இந்த மாதிரி தவறான தகவல்களை போகிற போக்கில் வந்து திமுகவினர் பதிவு செய்வதை ஏற்றுக்கொள்ளவே தகவலுக்கு நன்றி சார். அந்த போட்டோல இருந்து ஒரு ஆள் சிவராஜனே சொன்னார், அவருக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிட்டோம், பேசுங்க சார். அதாவது எங்களுக்கு தகவல், நான் நேரடியாக அங்கே போய் பார்க்கல, எனக்கு எங்கள் கட்சி எங்கள் கிளைனுடைய வந்த தகவலை நீங்கள் சொன்னீங்க, அந்த தகவல் தவறானதுன்னு அவர்கள் மறுக்கிறாங்க, நான் திரும்ப அதை வெரிஃபை பண்ணுறேன். பட் எனிக எது எப்படி இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க தான், சரிங்களா? ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வில் நம்ம இந்த பிள்ளைய பெற்று வளர்த்த படிக்க வச்சு, அதுவும் படிப்பு முடியறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும்போதே இந்த மாதிரி இந்த பிள்ளை பண்ணிட்டாலேன்னு அந்த பெத்த மனசு வந்து அது எப்படி எரியுங்கிறது ஒரு தாப்பனா எனக்கு தெரியும். உச்சகட்ட தவறு சார். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு எமோஷனில் வரக்கூடிய சமாச்சாரம். எமோஷனில் பண்ணா இங்கே பாருங்க, ஒரு பெத்த தாப்பன் அவன் வந்து நீங்கள் ஒரு குழந்தைய பேணி காத்து வளர்த்து இப்போ காலேஜுக்கு அனுப்பிச்சி வச்சு, காலேஜ் படிப்பு முடியறதுக்கு முன்னாடியே வந்து அது அப்போ டென்த்து படிக்கும்போது இருந்தே அந்த பிள்ளை லவ் பண்ணி இருக்கா அப்படின்னு சொன்னால், அப்போ இது எந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களுக்கு வீட்டினுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் பண்ணது தவறு தான், அதை யாரும் இங்கே வந்து மறுக்கலை. அதற்காக கொலை செய்வது சரியா? கொலை செய்தது தவறு சரின்னு சொல்லி நான் வந்து வாதாட வரல. ஆனால் இது வந்து ஒரு எமோஷனில் நடக்கிற சமாச்சாரம், இந்த எமோஷனில் நடக்கிற சமாச்சாரத்துக்கு சமூக நீதி எப்படி பொறுப்பாகும்? சமூக நீதி எப்படி பொறுப்பாகும்? நான் சொல்றது நீங்க பாருங்க, சும்மா இந்த இதெல்லாம் கதப்ப விடாதீங்க. சமூக நீதிக்கும் ஒரு எமோஷனில் பெத்த தாப்பேன் தன்னுடைய மக இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு சொல்லி அவனை மருமகனை வெட்டுறதுக்கு எப்படி வந்து இது பொறுப்பாகும்? சமூக நீதிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க மூணு பேரும். தாயும் வெட்டிட்டாரு. சரி, இந்த விஷயம் அந்த கேஸ் அங்க பாருங்க, அமைச்சர்களே இங்க பாருங்க, அந்த கேஸ் ஜாதியின் பெயரை சொல்லி திட்டுறாங்க அப்படினு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் போய் அமைச்சர்களுடைய துறையே மாற்றப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, எந்த வரலாற்றுல இது மாதிரி நடந்தது? இங்க பாருங்க, நாங்கள் வந்து இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதி அரசியல் பண்ண நாங்கள் விரும்பலை. ஆனால் இரண்டு ஜாதியும் ஒரே ஜாதி, பொண்ணும் ஒரே ஜாதி, ஆணும் ஒரே ஜாதி, அந்த ஒரு ஜாதிக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுனால பொருளாதார ஏற்றத்தாழ்வுங்கிறதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் அது பொருளாதார ஏற்றத்தாழ்வுன்னு நான் சொல்லலை,
அந்த பையன் கூட அவங்களுக்கு தூரத்து உறவு தானா அந்த வெட்னரே அவருக்கு வந்து தூரத்து உறவுல தான் வர்றான் ஏற்கனவே அவங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்க குடும்பம் அந்த குடும்பத்துல இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லாத ஒரு குடும்பத்துல அவனை போய் லவ் பண்ணி கட்டிட்டாலேங்கற அந்த ஒரு மன உளைச்சல்ல மட்டும் நாம பேசல குறிப்பாவே நீங்க சமூக நீதி பேசுறவங்க சமூக நீதி பேசுற நீங்களே இது போன்ற ஒன்று மக்களை வந்து அவர்களுடைய ஜாதி பெயரை சொல்லி திட்டுறது ஒன்றிய செயலாளர் அவனை உடனே நடவடிக்கை எடுத்து கட்சியில இருந்து அவனை நீக்கியாச்சு தற்காலிகமா நீ ஆமா சார் தற்காலிகமா தான் நீக்க அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி என்ன செஞ்சான் என்ன எப்படி தப்பு நடந்தாங்க நீங்க இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் இல்ல இன்றைக்கு உலக இந்திய அளவில் இன்றைக்கு தலித்துகளுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் வேற அதுவும் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு இருக்க சுதந்திரம் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது காரணம் எம்ஜிஆர் அவர்கள் 50% இதை ஒதுக்கீடு பாதுகாப்பு கொடுத்தார் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டேன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் அதுக்கும் சேர்த்து அவர் பதில் சொன்னாலும் நல்லாயிருக்கும் ஒரு அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய சங்கத்துடைய மாநாட்டுக்கு போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதியை தூக்கி பிடிப்பது ஒரு அரசியல்வாதிக்கு மேபி கரெக்ட் ஒரு அமைச்சர் அதை செய்யலாமா இல்லை நீங்கள் சொல்கிறது உங்களுடைய வாதப்படி அது கரெக்டாக இருந்தால் கூட நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க நீங்கள் தேர்தல் காலகட்டங்களில் எங்களுடைய ஜாதி சங்கங்களை கூப்பிட்டு நீங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம ஆள் தான் நிற்கிறாரு நீங்கள் ஓட்டை போடுங்கன்னு வந்து கேட்குறாங்க நாங்கள் அவங்களுக்கு ஓட்டை போட்டுடுறோம் அவங்க ஓட்டை போட்டு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த ஜாதியை சார்ந்தவங்களுக்கு சரி வாங்க எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி தப்பாகும் சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு அமைச்சர் சொல்கிறாருன்னு வைங்க இந்த சாதியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் நான் வேலை கூட்டு தரப்போகிறேன் இந்த இவங்களுக்கு தான் சொல்லலை நீங்கள் நல்லா அவர் கே சார் ராமச்சந்திரன் தான் பேசினார் அப்பா நீங்க வாங்கப்பா நம்ம ஆளுன்னு சொன்னாலே நான் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ பண்றேன்னு இது வந்து அரசியலமைப்பு சட்டப்படி அவருடைய பதவி பிரமாணத்தின் படி இது சரியா எந்தவித வெறுப்புகள் இது அப்படி நீங்க பதவி நீங்க எங்க பாருங்க நீங்க சொல்றது வந்து இது பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டதுக்கு இது முரணா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் நீதிமன்றத்தை நாடலாம் இல்லைங்களா இது வந்து சட்டத்துக்கு பொறுப்பு கிடையாது நீங்க ஓட்டு அரசியலுக்கு வந்து ஜாதி வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓட்டு அரசியலுக்கு ஜாதி வேணும் ஓட்டு அரசியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாதி வேண்டாம்னா என்ன அர்த்தத்துல பேசுறீங்க ஆட்சிக்கு வந்த பின்பு ஜாதி தேவையில்லைன்றதுதான் உங்கள் மீது மற்றவர்கள் வைக்கக்கூடிய எங்கள் மீது வைக்கல நாங்க அப்படி எங்கள் மீது இப்ப சாமி என்ன சொல்றாரு எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டை நாங்க அந்த ஜாதி கூப்பிட்டு நாங்க வேலை கொடுப்போம்னு சொன்னதுதான் சொல்றாரு சார் ஒரு ஜாதி கூட்டு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க இங்க பாருங்க அந்த ஜாதியை சேர்ந்த அமைச்சருங்க அந்த ஜாதியை சேர்ந்த அமைச்சர் அவங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிறார் மாநிலத்துக்கு சொந்தக்காரரா இருக்கலாங்க அந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட்டு தாங்க அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு என்ன பேசுறீங்க அவங்க ஜாதி மாநாட்டில் போய் தான் பேசுறாரு நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமி சாமி இங்க பாருங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க அவரு வந்து வெளியில பிரஸ்லயோ எதிலயோ சொல்லல இங்க பாருங்க அந்த ஜாதிக்காரங்க ஓட்டு போட்டதா பாருங்க அவர் எங்க பேசினாருங்கிறத முதல் புரிஞ்சுக்கோங்க கிளியரா அவர் சொல்லி என்ன கிளியரா சொல்றாரு எங்க பேசினார் அவரு அவங்க ஜாதி மாநாட்டுல பேசுறாரு அவங்க ஜாதி சங்கத்தினர் ஒரு ஜாதி மாநாட்டுக்கு போறது கரெக்டா முதல்ல எதுங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னாச்சு இன்னைக்கு அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிச்சுக்கிட்டீங்க இல்ல
திராவிட மாடல் ஆட்சி இது சமூக நீதிக்கான ஆட்சி தான். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எமோஷனில் எங்கேயோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இது நடக்குது. அப்போ அது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நாங்கள் நியாயம்னு இது படுத்த வரல. அது தவறு, நூற்றுக்கு நூறு தவறு. அந்த காவல்துறையை கண்டிக்கிறோம், முதலமைச்சரும் கண்டிக்கிறாரு, எங்களை போன்ற பொதுமக்களும் கண்டிக்கிறோம், நீங்களும் கண்டிங்க, தப்பு கிடையாது. சமூக நீதிக்கான ஆட்சி, ஆனால் எல்லா சமூகத்துக்கும் நீதி கிடைக்காதுன்றதான் எல்லாரும் அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணி. இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் நிகழ்ச்சி தொடரும். அதான்